கனடா கனவில் மிதக்கும் ஈழத்தமிழ் இளையோருக்கு இடியாக வந்திறங்கியுள்ளது கனேடிய பிரதமரின் புதிய அறிவிப்பு. கடந்த இரு வருடங்களாக கனடாவிற்கான விசாவில் கடைபிடிக்கப்பட்ட தளர்வு போக்கை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நிறுத்துவதோடு இனிமேல் முன்வரை விடவும் மிக இறுக்கமான விசா நடைமுறைகள் கடைபிடிக்கப்படும் என்ற அறிவிப்பே இப்படி ஈழத்தமிழ் இளையோரின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியுள்ளது. கனடாவிற்கு குடிபெயரும் தற்காலிக வெளிநாட்டு ஊழியர்களின் எண்ணிக்கையினை குறைக்க அந்நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளதன் பின்னணியே கனேடிய அரசின் இந்த முடிவுக்கு காரணமாகும். கனடாவில் குறைந்த வருமானம் கொண்ட வேலைகளுக்காக தற்காலிகமாக குடிபெயரும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதனால் கனேடியர்களுக்கு வேலை வாய்ப்புகள் குறைந்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதோடு அரசிற்கு எதிரான போக்கும் அதிகரித்துள்ளது. மிக விரைவில் தேர்தல் வரவிருப்பதால் மக்களின் வாக்கு வங்கியை இழக்க விரும்பாத அரசு அதிரடியாக வெளிநாட்டு ஊழியர்களுக்கான விசா நடைமுறையை மிக இறுக்கமாக்கும் முடிவை எடுத்துள்ளது. கனடிய நாட்டவர்களுக்கு முக்கியமாக இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த முடிவை அரசு எடுத்துள்ளது என கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்துள்ளார். தொழிலாளர் பற்றாக்குறையினை நிரப்பவும் குறைந்த ஊதியத்தில் வெளிநாட்டவர்கள் வேலைக்கு வருவார்கள் என்பதாலும் கடந்த 2022 ஆண்டில் கொண்டுவரப்பட்ட தற்காலிக வெளிநாட்டு பணியாளர் திட்டத்தின் கீழ் அதிகமானோர் கனடாவில் தற்காலிகமாக குடியேறினார்கள். இவர்களில் பெரும்பாலானோர் ஈழத்தமிழர்கள். பெரும்பாலான ஈழத்தமிழர்களின் அதி உச்சபட்ச கனவு கனடாவில் குடியேறுவதுதான். ஆனால் அந்த நாட்டிற்காக விசாவை பெறுவதென்பது மலையை குடைந்து எலியை பிடிப்பதை விட சிரமமானதாகவே இருந்தது. திறக்கப்பட முடியாததாக எட்டாக்கனியாக இருந்த கனடா கனவு திடீரென்று கிட்டிய கனியாக மாறினால் எப்படி இருக்கும்? அதுதான் கனடா கனவு விடயத்தில் ஈழத்தமிழ் இளையோருக்கும் நடந்தது. கனடாவின் விசா கதவுகள் அகல திறந்த வேளையில்தான் இலங்கையும் பெரும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி மீண்டு கொண்டிருந்தது. எனவே இலங்கையில் இருந்தால் வாழவே முடியாது என்ற எண்ணத்தில் கோடிக்கணக்கில் கொட்டினாலும் பரவாயில்லை, கனடாவில் கால் வைத்தால் போதும் என்று ஈழத்தமிழ் இளையோர் மட்டுமல்லாது எல்லோருமே சிந்தித்தார்கள். அதன் விளைவாக குடும்பம் குட்டியோடு எல்லோரும் கனடாவிற்கு மூடை முடிச்சுகளுடன் பறக்க தொடங்கினர். இலங்கையில் மருத்துவர்களாகவும் உயர் அதிகாரிகளாகவும் நீதிபதிகளாகவும் இருந்தவர்கள் கூட அந்த பதவிகளை உதறிவிட்டு கனடாவிற்கு ஓடினார்கள். அந்தளவுக்கு கனடா கனவு எல்லோரையும் பேய் போல பிடித்து ஆட்டத் தொடங்கியது. ஆரம்பத்தில் அங்கே சென்றவர்களுக்கு கை நிறைய வேலையும் பை நிறைய பணமும் கிடைத்தாலும் போக போக வேலை தேடுவது என்பதே பெரும் பாடாக மாறி இப்போது கனேடியர்களுக்கே வேலை இல்லாத நிலைமை. நின்ற வெள்ளத்தை வந்த வெள்ளம் கொண்டு போனால் யார்தான் சும்மா இருப்பார்கள்? இதனால் கடந்த ஆண்டுகளில் மக்கள் தொகை அதிகரித்து வீட்டு வசதி மற்றும் ஏனைய சேவைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகும் என்ற நோக்கத்தில் அந்த திட்டத்தில் திருத்தம் செய்து குடிபெயர்வோரை தடுக்கும் முடிவை அரசு எடுத்துள்ளது. இதைவிட நிரந்தர குடியுரிமை பெற்ற வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கையையும் குறைப்பதற்கும் கனேடிய அரசு திட்டமிட தொடங்கியுள்ளது. இதனால் இனிமேல் கனடாவிற்கு இங்கிருந்து செல்வோர் பெரும் நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். தகுந்த காரணமின்றி அல்லது வேலைக்கான அனுமதி பத்திரமின்றி எக்காரணம் கொண்டும் கனடா விசா வழங்கப்பட மாட்டாது. அத்தோடு இங்கிருந்து விருந்தினர் விசாவிலோ சுற்றுலா விசாவிலோ கனடாவுக்குள் நுழைந்துவிட்டு காலம் முழுக்க கனடாவில் இருக்கும் முயற்சிக்கும் ஆப்பு வந்துவிட்டது. விசிட்டிங் விசா அல்லது டூரிஸ்ட் விசாவில் செல்வோர் கட்டாயம் இருவழி போக்குவரத்திற்கான பயணச்சீட்டை கொள்வனவு செய்வதோடு விசா முடிவடைய ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே கனடாவில் இருந்து வெளியேறிவிட வேண்டும். அவ்வாறில்லாமல் நோய் முதலான தவிர்க்க முடியாத காரணங்களினால் அவர்கள் சில நாட்கள் கனடாவில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அது குறித்து உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அத்தோடு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பதால் நாடு திரும்ப முடியவில்லை என்று சொல்லிவிட்டு உறவினர் வீடுகளிலோ வாடகை கட்டடங்களிலோ தங்கியிருக்க முடியாது. அரசு மருத்துவமனை அல்லது காப்பகங்களில் தான் தங்கியிருந்து பின்னர் அந்த நோய் மாறியவுடன் நாட்டிற்கு நடையை கட்ட வேண்டும். இவற்றையெல்லாம் விட சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களின் நிரந்தர குடியுரிமையினை பறிப்பது தொடர்பிலும் கனடா அரசாங்கம் ஆலோசித்து வருகின்றதா? இந்த நிலையில் கனடாவின்
புதிய கொள்கைக்கு எதிராக நூற்றுக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதிய குடியேற்ற கொள்கையினால் 70,000 மேற்பட்ட மாணவர்கள் உள்ளிட்ட லட்சக்கணக்கானோர் பெரும் பாதிப்பினை எதிர்கொண்டுள்ளனர். கனடாவின் பிரின்ஸ் எட்வர்ட் தீவு மாகாணத்தில் உள்ள சட்டப்பேரவையின் முன்பாக ஏராளமானோர் முகாமிட்டு 3 மாதங்களுக்கு மேலாக இந்த திடீர் கொள்கை மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஒன்றாரியோ, மனிடோஃபா மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்திலும் இதேபோன்ற போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நிரந்தர பதிவிட நியமனங்களின் எண்ணிக்கையை 25% குறைத்தல் மற்றும் கற்கை அனுமதிகளை கட்டுப்படுத்துவதை புதிய கொள்கைகள் நோக்கமாக கொண்டுள்ளன. கடந்த சில ஆண்டுகளாக கனடாவில் மக்கள் தொகை அதிக வளர்ச்சியை கண்டுள்ளதால் இந்த மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கனடாவில் கடந்த ஆண்டு மக்கள் தொகை அதிகரிப்பில் சுமார் 97% குடியேற்றத்தால் வீங்கி பெருத்துவிட்டது. இதன் காரணமாக சர்வதேச மாணவர்கள் மீண்டும் அவர்களின் சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படும் அபாயம் காணப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. கனடா வாழ்க்கையை நம்பி ஊரில் இருந்த அரசாங்க வேலையை விட்டுவிட்டு காணி பூமியை விற்று சுட்ட காசில் பயணமானோர் இனி என்ன செய்யப் போகிறார்கள்?